அப்போ மக்களுக்கு நிறைய இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யறது, இந்த முகாம்கள் நிறைய சந்தேகங்கள் இருக்கு. இப்போ மக்கள் இந்த விண்ணப்பங்களை எப்படி பூர்த்தி செய்யணும், எதையெல்லாம் கட்டாயமா அவங்க இணைக்கணும், கொண்டு வரணும், இதை பத்தி சொல்லு. இப்போ நமக்கு வந்து அப்ளிகேஷன், இந்த விண்ணப்ப படிவம் வந்து வீடு தோறும் போய் அந்த கடையை சார்ந்த நபர் கொடுத்துருப்பார். அவங்களுக்கு ஒரு இரண்டு பக்கம் கொண்ட ஒரு விண்ணப்பம் மற்றும் ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. இந்த டோக்கனில் எந்த தேதி எந்த இடத்துல கேம்ப் நடக்குதோ அந்த அட்ரஸும் எழுதியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அந்த தேதியில் காலையா மாலையா அந்த நேரத்தில் அவங்க வந்தால் மட்டும் போதும். அதை தவிர மற்ற நேரங்களில் முன்கூட்டியோ வர்றதோ பின்கூட்டியோ வர்றதோ நம்ம தவிர்க்கிறது தான் ஸோ தட் க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். அந்த பர்டிகுலர் தேதியில் காலையில் அவர் வரும்போது 4 ஆவணங்களை எடுத்துகிட்டு வரணும். அதை விண்ணப்ப படிவத்தில் முதல் லைனில் கொடுத்துட்டாங்க. எடுத்து வர வேண்டிய ஆவணங்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது, வங்கி பாஸ் புத்தகம்னு சொல்லி 4 ஆவணங்களை அவங்க கொண்டு வருவாங்க. வரும்போது வந்து ஃபஸ்ட்டு உள்ளக்கே நுழையிறாரு அப்படின்னா அங்கே ஹெல்ப் டெஸ்க் வாலண்டியர் இருப்பாங்க. நிறையா க்ரௌட் இருக்கும், கூட்டம் இருக்கும், நம்ம பொறுப்பாக வரும்போது ஹெல்ப் டெஸ்க் உதவி மைய அலுவலகத்தை கொண்டு போய் நம்மளோட அப்ளிகேஷனை காமிச்சு மொத்தத்தில் 13 காலங்களை நம்ம நிரப்ப வேண்டியிருக்கு. அந்த 13 நான் சரியாக பண்ணியிருக்கேனா, என்னுடைய ஆதார் நம்பரை பிழை இல்லாமல் எழுதியிருக்கேனா, பிழையோடு எழுதிட்டேன்னா கூட அதை அடித்து நம்ம மாற்றிக்கலாம். அதுக்காக ஒரு அப்ளிகேஷனை போய் ஜெராக்ஸ் எடுத்து புதுசாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஒரிஜினல் அப்ளிகேஷன் மட்டும்தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து பயப்பட வேண்டிய இல்லை, தப்பாக எழுதிட்டேன், அதை அடித்து எழுதிட்டேன், அதனால் புதுசாக ஒன்று எடுக்கிறேன் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. அதிலே திருத்தி ஹெல்ப் டெஸ்க் வாலண்டியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அனைத்தையும் சரி பார்த்துட்டு 13 காலமும் அவசியமான தகவல் அத்தனையும் ஃபில்லாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு வங்கி பாஸ்புக் எண்ணில் வங்கி எண் கரெக்டாக எழுதியிருக்காரா, எந்த பேங்க் சரியாக எழுதியிருக்காரா, இதெல்லாமே கூட வெரிஃபை பண்ணிடுவாங்க. எந்த பிரான்ச் சரியாக எழுதியிருக்காரா, ஆதார் நம்பர் சரியாக எழுதியிருக்காரா, ரேஷன் கார்டு நம்பர் சரியாக எழுதியிருக்காரா, மற்ற தகவல்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவங்கள நேரடியாக உள்ளக்கே அந்த பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்கிற இடத்துக்கு அனுப்புவோம். அங்கே தன்னோட கடையில் ஒரு 1500 பேர் இருக்காங்க அப்படின்னா 3 பேர் இருப்பாங்க. நம்ம ஒரே இடத்துல போய் நிற்காம 3 கவுண்டர் இருக்கும். 3 கவுண்டரில் நம்ம பிரிஞ்சு நின்றுக்கலாம். பிரிஞ்சு நின்று காலையில் மிஞ்சி போனால் 24ஆம் தேதி ஒரு வாலண்டியருக்கு 30 பேர் தான் கூட்டிருப்போம். அன்னசிஸ்டியாக நம்ம வர வேண்டியதில்லை. ஒரு 3 வாலண்டியர்னால் 90 பேர் தான் காலைல வரணும். அதுக்கு மேலே வர வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 10 நாட்கள் நமக்கு நடக்க போது எல்லாருக்கும் அந்த தேதி வாய்ப்புகள் வழங்கப்படும். தெளிவாக சொல்லப்பட்டு காலையா மாலையாங்கிற எல்லா தகவலும் இருக்கும். ஸோ பயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை அவங்க பார்த்துட்டு 3 மெத்தடில் அவங்க அப்ளை பண்ணுவாங்க. முதல் மெத்தட் ஓடிபி மெத்தட், 2வது மெத்தட் பயோமெட்ரிக் மெத்தட், 3வது மெத்தட் தட்டச்சு மெத்தட். ஒரு போன ஒருத்தர் ஆதார் நம்பரை போட்டு பயோமெட்ரிக்கை சூஸ் பண்ணாங்கன்னா அங்கே லைட் எரியும், அதில் ஃபிங்கரை வச்சோம்னா அவங்களோட அடிப்படை தகவல்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த செல்லில் அப்ளிகேஷனில் ஏற்றி கொடுத்துரும். அதுக்கப்புறம் மற்ற அப்ளிகே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த அப்ளிகேஷனை பார்த்து அவங்களே ஃபில் பண்ணுவாங்க. ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இறுதியாக வந்து சப்மிட் கொடுப்பாங்க. இதில் நம்ம வந்து ஏன் அன்ட்ட பேங்க் அந்த கன்சர்ன்ட் வரக்கூடிய நபர் பெண்ணாக இருப்பாங்க, அந்த அப்ளிகண்ட் தான் வரணும். அவங்களோட உடல்நிலை சரியில்லாமல் வராத பட்சத்தில் அவங்களுக்கு கடைசி 2 நாட்களில் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வீட்டிலேருந்து யாரையும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தான் எலிஜிபிளாக அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான அனைத்து வசதிகளும் செஞ்சுருக்காங்க. இந்த தகவல்களில் முக்கியமாக அந்த ஆதார் நம்பர் இல்லாதவங்களுக்குமே கூட அந்த ஃபெசிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கான வசதிகள் நம்ம கொடுத்துக்கிறாங்க. பேங்க் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கான வசதிகள் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நம்ம மக்கள்கிட்ட நம்ம தெளிவாக சென்று அடைய வேண்டிய தகவல். ஸோ ஒரு கேம்ப் லொக்கேஷன் போயிட்டு இதை கொடுத்து ஃபில் பண்ணி முடித்து அவங்களுக்கு ஒரு SMS வரும். அது SMS தான் அக்னாலஜ்மெண்ட், உங்களுக்கு விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது, உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இது, நன்றின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த விண்ணப்பம் அந்த SMS வந்துருச்சுன்னா அவங்க அதோட செல்லலாம். இது பயோமெட்ரிக் மெத்தட். இதுவே ஓடிபி மெத்தட்னா பயோமெட்ரிக் டிவைஸில் அவருடைய ஃபிங்கர் வேலை செய்யாத பட்சத்தில் வருகிற நபர் வந்து ஆதாரினுடன் இழைக்கப்பட்ட மொபைலை கொண்டு வந்தாங்கன்னா மொபைல் நம்பர் கொண்டு வந்துருவாங்க, ஆனால் மொபைல் கொண்டு வர மாட்டாங்க. எதுக்குன்னா ஓடிபி நமக்கு வரும். ஸோ மொபைலை கொண்டு வந்திருந்தாங்கன்னா ஓடிபி மெத்தடில் உடனடியாக போய் ஆதார் நம்பர் போட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னே அந்த பயோமெட்ரிக்கில் என்ன தகவல் வந்துச்சோ அந்த அடிப்படை தகவல் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான தகவல்களை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்து ஃபில் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இது இந்த டோக்கன் மற்றும் இந்த அப்ளிகேஷன் வரும்போது அவங்க எடுத்துகிட்டு வந்தால் போதும். வேறு எந்த விதமான வருமான சான்றிதழோ இல்லை வேறு எடுத்துட வேண்டிய அவசியம் இல்லை. அதோடு சேர்த்து இந்த 4 ஆவணங்கள் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை, மின்கட்டண ரசீது மற்றும் வங்கி பாஸ் புத்தகம், மொத்தமாக 6 பேப்பர் தான் அவங்க கையில் இருக்கும். இதை கொண்டு வந்தாங்கன்னா போதும். இப்போ நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ குடும்பத்துல 2 பெண்களோ 3 பெண்களோ பெயர் இருக்கு, ஒருத்தங்களுக்கு வங்கி அக்கௌண்ட் நம்பர் இல்ல, அப்போ இன்னொருத்தங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கலாமா? அதுக்கு என்ன அவங்க பண்ணலாம், அதை எப்படி அதை கொடுக்கலாம்? இப்போ நமக்கு ஒரு குடும்பங்கிறது ரேஷன் அட்டை தான், குடும்ப அட்டை தான் நமக்கு ஒரு குடும்பமாக இந்த ஸ்கீமை பொறுத்தவரை நம்ம கணக்கு. அதில் 3 எலிஜிபிள் பெண் இருக்கதா நீங்கள் சொல்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க குடும்பமே முடிவு பண்ணிடுவாங்க யாருக்கு கொடுக்குறங்கிறத முடிவு பண்ணிவிட்டு அந்த நபரோட
டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு விண்ணப்பம் மட்டுமே நம்ம வந்து பெறப்படும். அதில் அவங்க குடும்பமே முடிவு செஞ்ச நபரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அவருக்கு அக்கௌண்ட் நம்பர் கண்டிப்பாக வேண்டும். அந்த அவர் பேரில் தான் அந்த அக்கௌண்ட் நம்பர் மற்றும் அவருடைய ஆதாரம் இணைத்த அக்கௌண்ட் நம்பராக இருக்கணும். அதற்கான அடுத்த முயற்சிகள் அவருக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா அக்கௌண்ட்ல போகிறோம், ஒருவேளை ஆதார் இல்லைன்னா ஆதார் வாங்கி பண்ண போகிறோம். ஸோ குடும்பம் முடிவு பண்ணி அனுப்பிட்டாங்கன்னா நமக்கு வசதியாக இருக்கும். இப்போ ரெண்டாவது இந்த பயோமெட்ரிக்கு கட்டாயமா அவங்க வந்து மொபைல் அந்த எந்த ரெஜிஸ்டர்ட் நம்பரோ அந்த இருக்கிற மொபைலோட ஓடிபி ரிசீவ் பண்றதுக்கு கட்டாயமா அந்த நம்பர் தேவைப்படுமா? அதாவது நம்ம ரெண்டு மெத்தட் மூணு மெத்தட் சொன்னேன், அந்த ரெண்டு மெத்தட்ல மெயினா பாக்குறோம், பயோமெட்ரிக் மெத்தடும் மற்றும் ஓடிபி மெத்தட் பாக்குறோம். பயோமெட்ரிக்கு மெஜாரிட்டி பீப்புளுக்கு வேலை செஞ்சிடும். ஒருவேளை சில பேருக்கு நமக்கு ஏன்னா நம்ம ஏற்கனவே கூட்டுறவுலாம் சில சின்ன சிக்கல்கள் வந்தால் அப்போ தான் நம்ம ஓடிபி போகிறோம். ஓடிபியுமே வந்து மொபைலில் கொண்டு வந்துட்டாருன்னா விரைவாக பணியை முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுதான், மற்றபடி வந்து வேறு ஒன்றும் இதில் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இல்லைன்னா கூட போய் எடுத்துகிட்டு கூட வந்துக்கலாம், இல்லைன்னா கூட ஃபோன் பண்ணி கூட அவங்க சொந்தக்காரங்க வேறு இருந்தாங்களோ அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் மொபைலில் கொண்டு வருகிற பட்சத்தில் ஓடிபி அங்கே ஃபில் பண்ணி இமீடியட்டாக நம்ம அடுத்த ப்ராசஸ் செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும். கேம்பு விரைவாக முடிவதற்கும் க்ரௌடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நடத்தக்கூடிய எங்களுக்கும் வசதிகள் இருக்கும். இப்போ நிறைய பேர் இப்போ முதல் கேம்ப்ல அவங்க லிஸ்ட்ல நேம் இருக்கு, பட் அவங்க வந்து அந்த டைம்ல ஊர்ல இல்லையோ இல்ல ஏதாவது மருத்துவ காரணங்களோ ஏதாவது ஒரு காரணங்கள்னால அவங்க வர முடியலன்னா நெக்ஸ்ட் கேம்ப்ல கலந்துக்கலாமா? அதுக்கு என்ன அவங்க ப்ரொசீட் அப்ரோச்? இப்போ வரைக்கும் கொடுத்த தகவல் படி இப்போ ஒரு நபருக்கு வந்து 24ஆம் தேதி காலையில போட்டிருக்காங்க, அந்த நபர் வந்து அன்னைக்கு காலையில வரல அப்படின்னா மறாதனால நாங்கள் வேற ஒரு சீட்டு வேற குரூப்பை பிளான் பண்ணியிருப்போம். எவ்ரிடே நம்ம ஸ்டாகரிங் பண்ணி இந்த தெரு இத்தனை மக்கள் இங்கிற மாதிரி கடை மூலமாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இவர் மறாநாள் வரும்போது நமக்கு நிறைய அக்குமுலேஷன் வருங்கிறனால இந்த மாதிரி வராத நபர்களுக்கு கடைசி 2 நாட்களில் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கடைசி 2 நாட்களில் நம்ம அவங்கள வர சொல்லி பயன்படுத்திக்கலாம். அதில் எந்த வகையிலும் அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இபி இன்னொரு இதுல இந்த இபி கார்டு கொண்டு வந்து இப்ப நிறைய பேர் வாடகை வீட்டுல இருப்பாங்க, ஒருவேளை அவங்களுக்கு அந்த இபி கார்டு கிடைக்கல அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து இல்ல அந்த மாதிரியான இதுக்கு இது கம்பல்சரியா கொண்டு வரணுமா இல்ல அதை தவிர்க்கக்கூடிய ஒண்ணா? அதாவது நமக்கு இங்கே 4 ஆவணங்கள் கம்பல்சரி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை ஒரு நபர் வாடகைக்கு இருக்கார், அவரோட வந்து ஓனர் வந்து ஓனர் பேரில் தான் அந்த மொத்த இபியுமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுடைய பேரில் அந்த இல்லாத பட்சத்தில் அவங்க வரலாம், அது இல்லாமலும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணிட்டு பின்னாடி வெரிஃபிகேஷன் மூலமாக அவருக்கு தேவையான தகுதியின் அடிப்படையில் அதை மற்ற விஷயங்கள்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸில் பார்த்துக்கோங்க. இதுக்கான கேம்புங்கிறது அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறது மட்டும்தான். இந்த மின் ரசீது அன்னை எட்டைங்கிறது இருக்கிற